உலகத்தில் எதையும் கண்டு பயப்பட மாட்டோம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகன் வருகிறான், உலக மக்களை காப்பாற்ற அவன் பேசுகிறான். ஏய் தீவிரவாதிகளே, உங்களை அழிப்போம். யார் நான் பேசவில்லை, முருகப்பெருமான் பேசுகிறான். ஏய் தீவிரவாதிகளே, உங்களை அடக்குவோம். பணிந்தால் காப்போம், துணிந்தால் அடக்குவோம். பணிந்தால் காப்போம், துணிந்தால் அடக்குவோம், அழிப்போம். பேசுகிறா எல்லாம் பதவியிட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா ஏதோ பேசிட்டு இருக்கான். நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பு உண்டு உங்களுக்கு. எதையும் செய்வோம், ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம், தூணை துரும்பாக்குவோம், துரும்பி தூணாக்குவோம். ரொம்ப மீசை முழுக்கனா அலையாக கூட்டு போடுவோம். ஏன்னா மீசை முறுக்கா வச்சுருக்கான், ஆறடி இருப்பான் மீசை முறுக்கா. வந்து சிறு பையன் கைப்பிள்ளைய விளையாண்டுட்டு இருக்கலாம். அப்போ புலக போக்கிரை கண்டு பயப்பட மாட்டோம், தீவிரவாதிகளை கண்டு பயப்பட மாட்டோம், எதையும் கண்டு பயப்பட மாட்டோம். இந்த சங்கம் அப்போ இப்படி சங்கம் முருகன் தலைமை தாங்கிறான், எதையும் செய்வான் முருகன். ஆகவே அகத்திய சர்மா அன்பர்களே, எதிர்பாருங்கள். உலக மக்களை கேட்டுக்கொள், இப்போ கேட்குறோம். உலக மக்களை எதிர்பாருங்கள், காப்பாற்ற மீட்டு விட்டான் முருகன். அகத்திய சர்மா சங்கம் உங்களை காப்பாற்றும், அகத்திய சர்மா சங்கம் உங்களை காப்பாற்றும், அகத்திய சர்மா சங்கம் உங்களை காப்பாற்றும். அஜய் வா. அவட நினைச்சேன் ஒரு ஒரு அஞ்சு நாளாவே சரியாக சாப்பிடல. நான் விருதம் இருக்கிறேன். நான் அப்போ ராஜ இது அம்பிகா யோகம் செய்கிறேன். இப்போ அம்பிகா யோகம்னு இருக்குது, அது என்ன செய்யும், உடம்பு வந்து இரு உரு இருக செய்யும், தளர்ச்சி இல்லாமல் இருக செய்யக்கூடியது. யாராரையுமே யோகா சொல்லித்தர்றேன். யோகம் என்பது நான்கு மூன்றாம் படி, தரிகை கிரிகை யோகம். இந்த ராஜயோகம்னு சொல்லித்தருவான், அது 1000 ரூபா வாங்கிக்குவான். அது முருகனுக்கு உரியது. நான் ராஜயோகம், சிவராஜயோகம் முருகனுக்கு உரியது. இவன் எப்படி 1500 ரூபா ஆக்கிட்டு ராஜகுண்ணா ஏதோ பிழைக்கிறான். அப்போ ஆனால் தண்டிக்கப்படுவான் அவன். அவன் சொல்கிறார், முருகன் ஏய் என்னடா கதை உரிக்கே, சிவராஜயோகம் சொல்லிட்டு 1000 ரூபா வாங்குறியே, அது இவ்வளோ இயல்பு எடுத்துருமா? ஐயோ வெகு பேர் செத்தி போடுறான்டா நோயை வயதுபடுத்த. மண்டாச்சியனும் ஒரு சைவத்துக்கு அடைப்படி முருகப்பெருமான் திருவடி பூஜை செய்ய சொல்லு. அதை விட்டு யோகம் யோகம் சொல்லிட்டு சொல்லி ஏதோ அவன் மேலே இல்லை, அவனும் கட்டுப்படுவான், கட்டுப்படுத்தப்படும். அப்போ போலி ஆன்மீகவாதிகள் அடக்கப்படுவார்கள், போலி அரசியல்வாதிகளும் அடக்கப்படுவார்கள், போலி மதவாதிகளும் கட்டுப்படுவார்கள். ஆக அரசியல் அராஜகம், ஆன்மீக அராஜகம், இன்னும் அநேக இருக்கலாம். எல்லா அராஜகமும் அடக்கப்பட்டு மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். எல்லா அராஜகமும் அடக்கப்படும் மக்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.